ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் 2015 அருள்நிதி நடிச்சு வெளியான டிமாண்டி காலனி. இது ஒரு பயங்கரமான ஹாரர் த்ரில்லர் மூவி. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயமுறுத்துகிற மாதிரியும் இருக்கும். இந்த படத்தோட செகண்ட் பார்ட் இந்த வருஷம் வெளியாகுது. அந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துருங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சீக்வல் தான் செகண்ட் பார்ட். இந்த படத்தை பார்த்தா தான் அந்த படம் உங்களுக்கு புரியும். அப்படி இந்த படத்தை பார்க்க டைம் இல்லாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு 25 இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியையும் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் முக்கியமான 4 கேரக்டர்ஸ் இருக்காங்க. 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில ஒன்னாதான் வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. படம் ஸ்டார்ட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவர் பேரு ராகவன். இவர் சினிமா ஃபீல்ட்ல ஃபிலிம் டைரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்துக்கான ஸ்கிரிப்டை எழுதி வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ப்ரொடியூசரை தேடிட்டு இருக்காரு. ஆனா இன்னும் அவருக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கல. அடுத்த கேரக்டர் பேரு சஜித். இவர் ஒரு எலக்ட்ரீஷியன். அதிகம் பேச மாட்டாரு, ரொம்ப பயந்த சுபாவம் கொண்டவர். ஒரு எலக்ட்ரீஷியனா இருந்தாலும் ரெகுலரா இவருக்கு வேலை இருக்காது. அப்படியே இருந்தாலும் ரொம்ப பயந்த சுபாவமா இருக்கறனால செஞ்ச வேலைக்கு சரியா சம்பளம் கொடுக்காம இவரை ஏமாத்திடுவாங்க. 3வது கேரக்டர் விமல். இவர் ஒரு போட்டோகிராஃபர். இருந்தாலும் இவருக்கும் போதுமான ஒரு வருமானம் கிடைக்க மாட்டேங்குது. 4வது கேரக்டர் பேரு ஸ்ரீனிவாசன். இவருக்கும் சொல்லிக்கிற மாதிரி வேலையெல்லாம் எதுவும் இல்ல. ஆனா ஒரு பணக்கார ஆன்டி வீட்டுல அந்த ஆன்டியோட ஹஸ்பண்டுக்கு தெரியாம அவர் வீட்டுல இல்லாத போதெல்லாம் அந்த ஆன்டி வீட்டுக்கு போய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, காய்கறி கட் பண்ணி கொடுக்கறது, வீட்டை துடைக்கிறது, துணி அயன் பண்றது, அதோட அந்த ஆன்டி ஒரு போலீஸ் போல இருக்கு, அவங்க ஷூவை பாலிஷ் போடுறது, அவங்க சரக்கு கிடைக்கும் போது கூட உட்காந்து கம்பெனி கொடுக்கறதுன்னு பல எடுபடி வேலைகளை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அடிமை மாதிரி தான் இருக்காரு. இவர் செய்யற வேலைக்கு அந்த ஆன்டியும் அப்பப்ப செலவுக்கு நிறைய காசு கொடுப்பாங்க. அதை வச்சுதான் ஏதோ வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காரு. அன்னைக்கு ஈவினிங் இந்த ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் பார்க்கு போய் தண்ணி அடிக்கிறாங்க. வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு போதையில ஒவ்வொருத்தரும் புலம்புறாங்க. அதுக்கப்புறமா வீட்டு கிளம்பலான்னு பாக்கும்போது தான் பெருசா மழை பெய்யுது. 4 பேரும் ஒரு இடத்துல ஒதுங்கி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நல்லா சரக்கு அடிச்சிருக்கோம், எங்கேயாவது லாங் டிரைவ் போலான்னு விமல் சொல்றாரு. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, மழை விட்டதும் வீட்டுக்கு போலான்னு ஸ்ரீனி சொல்றாரு. அவன் கிடக்குறான்டா, டே ராகவா நீ சொல்லுடா, எங்கேயாவது போலாம், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாம் அப்படின்னு விமல் கேட்கவும், எனக்கு ஒரு இடம் தெரியும், போலாமா? டிமாண்டி காலனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆழ்வார்பேட்டில் இருக்கு. அது ஒரு பேய் பங்களான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு ஒன்னும் நம்பிக்கை இல்ல, அங்க என்னதான் இருக்குன்னு போய் பாக்கலாமா அப்படின்னு ராகவன் சொல்லவும் உடனே சஜித் பயந்துடுறாரு. நான் ஒன்னும் அங்க வரமாட்டேன், நைட்டு சீக்கிரம் தூங்கி காலையில எழுந்திரிக்கணும், அம்மா ஒரு நாடி ஜோசியரை போய் பார்க்க சொல்லிருக்காங்க. என்ன மட்டும் இல்ல, நம்ம 4 பேரையும் போய் பார்க்க சொல்லிருக்காங்கன்னு சஜித் சொல்றாரு. அவர் சொல்றது எதையும் கண்டுக்காம அவரையும் தூக்கி வண்டியில ஏத்திக்கிட்டு 4 பேரும் இப்ப டிமாண்டி காலனின்னு சொல்லப்படுற அந்த பாழடைஞ்ச பேய் பங்களாவுக்கு போறாங்க. 4 பேரும் ஒன்னாதான் உள்ள போறாங்க. உள்ள அந்த இடமே பாழடைஞ்சு போய் தூசியும் ஒட்டடையுமா இருக்கு. சஜித் மட்டும் ரொம்ப பயந்துகிட்டே இருக்கிறாரு. அவரை இன்னும் பயமுறுத்தி பார்க்கலான்னு நினைக்கிற விமல் அவரை தனியா ஒரு இடத்துல பிடிச்சி தள்ளி விட்டுட்டு மத்த 3 பேரும் மேல மாடிக்கு ஓடிடுறாங்க. சஜித் ரொம்ப மிரண்டு போயிடுறாரு. ஏன்டா இப்படி பண்றீங்க, எங்கடா இருக்கீங்கன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறாரு. ஆனா இந்த 3 பேரும் எதுவும் பேசாம இருக்காங்க. விமல் சஜித்தை பயமுறுத்த வித்தியாச வித்தியாசமா சவுண்ட் எல்லாம் கொடுக்கறாரு. மேல 3 பேரும் அந்த பங்களாவை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒரு ஸ்கிரீன்ல ஏதோ ஒரு உருவம் தெரியற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா அந்த உருவம் மறைஞ்சிருது. கொஞ்ச நேரத்துல 3 பேரும் ஒரு ரூம்குள்ள போறாங்க. அங்க இவங்க 3 பேருக்கும் பின்னாடி ஒரு ஃபாரின் லேடி ஒரு சேர்ல உட்காந்துட்டும் அவங்க கூட 2 லேடிஸ் நின்னுகிட்டும் இவங்க 3 பேருமே பாத்துட்டு இருக்காங்க. ராகவனுக்கு மட்டும் பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி தோணுது. திரும்பி பாக்கிறதுக்குள்ள அவங்களும் மறைஞ்சிடறாங்க. கீழே சஜித் வேற பயந்து அலறிட்டே இருக்காரு. டேய், அவனை ரொம்ப ஓவரா பயமுறுத்தாதரா, வா போலான்னு ஸ்ரீனி சொல்லவும் 3 பேரும் கீழே போய் சஜித் எங்கடா இருக்குன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா திடீர்னு ஒரு சில செகண்ட்ஸ் வரைக்கும் சஜித்தோட சத்தத்தையே காணும். அப்புறம் மறுபடியும் அவரோட சத்தம் கேக்குது. உடனே எல்லாரும் அவர்கிட்ட போயிடறாங்க. அப்புறம் ராகவன் டேய் ரொம்ப நேரம் இருக்க வேணாம், வாங்க கிளம்பலான்னு சொன்னதும் எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடறாங்க. அடுத்த நாள் காலையில 4 பேரும் சஜித்தோட அம்மா சொன்ன அந்த நாடி ஜோசியரை பார்க்க போறாங்க. ஜோசியர் சிரிச்ச முகத்தோட ரொம்ப நல்லா பேசுறாரு. முதல்ல ஸ்ரீனியோட ரேகையை எடுத்து அதுக்கான ஓலைகளை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் ஏதோ டுபாக்கூர் ஜோசியர் தப்பு தப்பா தான் சொல்ல போறாருன்னு நினைச்சு 3 பேரும் இலக்காரமா பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஜோசியர் ஸ்ரீனியோட பேரு, அவர் அப்பா அம்மா பேரு, ஸ்ரீனி பிறந்த தேதி, சொந்த ஊர் முதற்கொண்டு எல்லாத்தையும் கரெக்டா புட்டு புட்டு வைக்கிறாரு. எப்படா இவ்வளவு கரெக்டா சொல்றாருன்னு இவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதோட ஸ்ரீனிக்கு இது ஒரு கேவலமான பொறுப்பு. கடைசி வரைக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் உருப்பிடாம தண்ட சோறு தின்னுட்டு போய் சேர வேண்டியதுதான். மொத்தத்துல நீங்க பிறந்ததே வேஸ்ட்னு அகத்தியர் அந்த காலத்திலே எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லவும் மத்த 3 பேரும் ஸ்ரீனிய பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அவர் தலையை குனிஞ்சுக்கிறாரு. அடுத்ததா விமலோட ரேகைக்கான ஓலையை எடுத்து படிக்கிறாரு. படிச்சு முடிச்சிட்டு அவனாவது கடைசி வரைக்கும் தண்ட சோறு தின்னு பழிச்சுப்பான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாப கேடு, ஒன்னு பண்ணு, இன்னைக்கே போய் செத்துடு, மறுபடியும் பிறந்து வா, அப்பாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாப்போம். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் உயிரை வாங்குறீங்கன்னு ஜோசியரே டென்ஷன்
மிஷின் ஆயிடுறாரு. அடுத்ததா சஜித்தோட ரகை வைக்கிறாரு. அந்த ஜோசியர் சஜித்துக்கான ஓலை இருக்கான்னு தேடி பார்த்துட்டு, தம்பி உங்களுக்கான ஓலை இங்க இல்ல, வெள்ளிக்கிழமை வாக்குல வைத்தீஸ்வரன் கோயில இருந்து சில ஓலைகள் வருது, நீங்க சனிக்கிழமை வந்தீங்கன்னா தம்பியோட பலனை புட்டு புட்டு வச்சிடறேன் அப்படின்னு அவர் சொன்னதும் விமல் ராகவன் கையை பிடிச்சி அவர் ரேகையும் வச்சு அப்படியே இவனுக்கும் ஒரு ஓலை எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு நாலு பேரும் கிளம்புறாங்க. ஸ்ரீனி பைக்ல போயிட்டு இருக்கும் போது அந்த ஜோசியர் அவருக்கு கால் பண்றாரு. போன்ல ஜோசியர் ரொம்ப பதட்டமா பேசுறாரு. தம்பி நான் ஜோசியர் பேசுறேன், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லவும். ஏங்க நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன், மறுபடியும் அவ்வளவு தூரம் எல்லாம் வர முடியாது, நான் இன்னொரு நாளைக்கு வரேன்னு ஸ்ரீனி சொல்றாரு. இல்ல தம்பி நான் சொல்றத கேளுங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லி ஜோசியர் ஏதோ சொல்றாரு. அப்ப ரோட்ல வண்டி போற சத்தத்துல ஸ்ரீனிக்கு சரியா கேட்கல, அதுக்குள்ள காலும் கட் ஆயிடுது. ஸ்ரீனியும் யோசிக்கிறாரு, சரி ஏதோ அவசரம் போல இருக்கு, போய் தான் பாப்போமேனு முடிவெடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க போங்க எனக்கு ஒரு வேலை இருக்கு போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் அந்த ஜோசியர் வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா ஜோசியர் வீட்டு முன்னாடி ஒரே கூட்டமா இருக்கு, என்னன்னு உள்ள போய் பார்த்தா போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த ஜோசியர் தூக்குல தூங்கி இறந்து போயிருக்காரு. அத பார்த்ததும் ஸ்ரீனிக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. அப்புறம் ஸ்ரீனி யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு திரும்பி போறாரு. அவருக்கு ஜோசியர் செத்ததை நினைச்சு ஒரே குழப்பமாவும் மர்மமாவும் இருக்கு. ஆனா இந்த விஷயத்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கல. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரும் அவங்க ரூம்ல இருக்காங்க, சஜித் மட்டும் தூங்கிட்டு இருக்காரு, மத்த மூணு பேரும் பீர் குடிச்சுக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ராகவன் இந்த டிமாண்டி காலனி பத்தின உண்மை கதையை ரிசர்ச் பண்ணி அதோட இவர் கற்பனையும் சேர்ந்து அதை ஒரு படமா எடுக்கத்தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது சம்பந்தமா அவர் சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. விமல் அதை பார்த்துட்டு, டேய் அந்த டிமாண்டி காலனில என்னதான் இருக்கு, என்னதான் நடந்துச்சுன்னு கேட்கவும், அந்த டிமாண்டி காலனியை பத்தி நான் பண்ண ரிசர்ச்ல எனக்கு கிடைச்ச தகவல் படி அங்க என்ன நடந்ததுன்னு ஓரளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி ராகவன் டிமாண்டி காலனியோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 19th நூற்றாண்டுல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல சென்னையில இருந்த ஒரு பிரெஞ்சு பிசினஸ் மேன் தான் ஜான் டிமாண்டி. ரொம்ப பெரிய பணக்காரரும் கூட, சென்னையில பாதி இடம் அவருக்கு சொந்தமா தான் இருந்துச்சு. அவர் ஒய்ஃப் மேல அவர் ரொம்ப பாசமா உயிரே வச்சிருந்தாரு. அவங்க பிறந்த நாளைக்கு ஏதாவது ஸ்பெஷலா செய்யணும்னு நினைச்சு பல ஊர்கள்ல இருந்து நகை செய்யறவங்களை வர வச்சு ரொம்ப காஸ்ட்லியான டாலரோட சேர்ந்த ஒரு செயினை செஞ்சிருக்காரு. டிமாண்டியோட ஒய்ஃபுக்கு அந்த செயின் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்க எப்பவுமே அதை கையிலேயே வச்சிருந்தாங்க. அந்த நேரத்துல அவர் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாம போய் ஏதோ ஒரு காரணத்தினால புத்தி சுவாதீனம் இல்லாம போயிடுச்சு. டிமாண்டி இந்த விஷயத்த அவரோட மகனுக்கு தெரியப்படுத்தி அவரை கிளம்பி வர சொல்லியிருக்காரு. ஆனா கொஞ்ச நாள் அவரோட மகனும் ஒரு விபத்துல இறந்துட்டாரு. இதனால ரொம்ப டிப்ரெஸ் ஆன டிமாண்டி சொந்த நாட்டுக்கே திரும்பி போகலான்னு முடிவெடுத்து அவரோட சொத்துக்களை விற்க கிளம்புறாரு. புத்தி சுவாதீனம் இல்லாத தன்னோட மனைவியை வேலைக்காரங்க கிட்ட பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு அவரு வெளியூர் கிளம்புறாரு. கொல்கத்தால இருக்கிற தன்னோட சொத்துக்களை வித்துட்டு 5 கழிச்சு டிமாண்டி சென்னை திரும்பி வர்றாரு. வீட்டுக்கு வந்த டிமாண்டி தன்னோட ஒய்ஃப் ரொம்ப வீக்கா இருக்கிறதையும் அவங்க கையில சில கீரல்கள் இருக்கிறதையும் பார்த்து வேலைக்காரங்க கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறாரு. சார் மேடம்க்கு கொஞ்ச நாளா காய்ச்சல் இருக்கு, அடிக்கடி வாந்தி வேற வருது, ரத்த போக்கு வேற ஏற்படுதுன்னு அவங்க சொல்றாங்க. உடனடியா டிமாண்டி டாக்டரை வரவழைக்கிறாரு. டாக்டர் வந்து அவங்களை செக் பண்ணி பார்த்துட்டு உங்க ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்காங்க சார், அவங்க யூட்ரஸ் ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகி ரத்தம் வந்துகிட்டே இருக்கு, பாக்குறதுக்கு யாரோ இவங்களை ரேப் பண்ண மாதிரி இருக்கு, உடனடியா இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி ஆகிற டிமாண்டி, என் ஒய்ஃப் ரேப் பண்ணப்பட்ட விஷயம் வெளியே போகவே கூடாது, அவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டா இருந்தாலும் இங்க என் வீட்டுலதான் நடக்கணும்னு சொல்றாரு. ஆனா அந்த டாக்டர் அப்படியெல்லாம் பண்ண முடியாது சார், கண்டிப்பா அவங்களை வெளியே கூட்டிட்டு போய் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிடுறாங்க. இதனால கோபமடைகிற டிமாண்டி அந்த டாக்டரை வெட்டி கொன்னுறாரு. அவர் வீட்டை சுத்தி இவ்வளவு பாதுகாப்பு இருந்தும் ஒருத்தர் தன்னோட மனைவியை ரேப் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா இதை செஞ்சது வெளியால் கிடையாது, அந்த பங்களாக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஆள் தான் இதை செஞ்சிருக்கணும், இல்லைன்னா இதுக்கு துணை போயிருக்கணும். இதை செஞ்சது யாரா இருக்கும்னு யோசிச்சு யோசிச்சு டிமாண்டிக்கு அது ஒரு மனநோயாவே மாறிடுது. அங்க இருக்கிற எல்லார் மேலையும் சந்தேகப்பட்டு ஒரு கட்டத்துல அந்த வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரா சுட்டு கொல்ல ஆரம்பிக்கிறாரு. சத்தம் கேட்டு ஊர் மக்கள் நிறைய பேர் டிமாண்டி கிட்ட இருந்து மத்தவங்களை காப்பாத்த தீப்பந்தத்தோட பங்களாவோட கதவுகளை உடைச்சி உள்ள வர ட்ரை பண்றாங்க. மன ரீதியா ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்த டிமாண்டி ஒரு சைக்கோ மாதிரி ஆயிட்டாரு. நடு வீட்டுல உட்காந்துகிட்டு வெறி பிடிச்ச மாதிரி அவர் துப்பாக்கிய தரையில தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் அங்க இருந்த ஒரு பெரிய பெட்ரோல் பேரலை ஷூட் பண்ணி வெடிக்க வைக்கிறாரு. இதனால டிமாண்டி அவர் ஒய்ஃப் அதோட அந்த வீட்டுல இருந்த எல்லாருமே நெருப்புல சிக்கி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி ராகவன் கதையை முடிக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்து 100 மேல ஆகுது. அந்த டிமாண்டியோட ஆவி அந்த பங்களாக்குள்ளதான் இருக்கணும், அதுக்குள்ள யாரு போனாலும் உயிரோடவே இருக்க மாட்டாங்கன்னு ஒரு பயம் இருக்கு. இந்த கதையெல்லாம் நம்பாம ஒரு பிரெஞ்சுக்காரன் 10 முன்னாடி அந்த வீட்டை வாங்கி பெயிண்ட் அடிக்க ஆளுங்களை அனுப்பியிருக்கான். ஒரு நாள் ஃபுல்லா பெயிண்ட் வேலை நடந்திருக்கு. அடுத்த நாள் அந்த பெயிண்டர்ஸ் ரெண்டு பேரும் வேலைக்கு வரவே இல்லை. ஏன் வரலன்னு விசாரிக்க அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த ரெண்டு பெயிண்டர்ஸும் அவங்கவுங்க வீட்டுல செத்து கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டை பூட்டி காவலுக்கு ஒரு வாட்ச்மேனே வச்சாங்க. ஒரு நாளுக்கு அப்புறம் அந்த வாட்ச்மேனும் செத்து போயிட்டான்னு ராகவன் சொல்றாரு. ஸ்ரீனியும் விமலும் இந்த பேய் கதையை நம்பல. பரவாயில்லடா சினிமாக்காரன் நல்ல கதை சொல்றான்னு கிண்டல் பண்றாங்க. அந்த வீட்டுக்கு போனவங்க எல்லாம் செத்துட்டாங்கன்னு சொல்ற, நேத்து நாம கூட தான் அங்க போயிட்டு வந்தோம், நமக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு விமல் சொல்லவும், அதை தாண்டா நானும் சொல்றேன், இதெல்லாம் வெறும் கட்டு கதைங்கிறதுக்கு நாம தான் சாட்சி. ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. நான் என் கதை விஷயமா இந்த டிமாண்டி காலனியை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வீட்டை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு வயசானவர்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னார்னா, அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போன அந்த ரெண்டு பேரும் டிமாண்டி அவர் ஒய்ஃப்காக செஞ்சு கொடுத்த அந்த செயினை பார்த்து அதை அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க செத்ததுக்கு அப்புறம்
தேடி பார்த்ததுல அந்த செயின் அவங்க வீட்டுல இல்ல, அதை வித்த மாதிரியும் தெரியல. டிமாண்டி வீட்டை விட்டு அந்த செயின் வெளியே எங்க போனாலும் கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில திரும்ப அங்கேயே வந்து சேர்ந்துரும். அப்படி பார்த்தா அந்த செயின் இப்ப அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கணும்னு ராகவன் சொல்றாரு. என்னடா சொல்ற, நாம அங்க போகும்போது ஒண்ணுமே இல்லையே, வெறும் ஒட்டடை தானே இருந்துச்சுன்னு ஸ்ரீனி சொல்றாரு. இல்லடா, அந்த செயின் அங்கதான் இருந்துச்சுன்னு சொல்லி ராகவன் அவர் பேகை திறந்து டிமாண்டி காலனில இருந்து எடுத்துட்டு வந்த அந்த செயினை வெளியே எடுத்து காட்டுறாரு. மத்த ரெண்டு பேரும் அந்த செயினை ஆச்சரியமா பாக்குறாங்க. இந்த செயின்ல இருக்கிற கல்லு ரஷ்யால மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான மெட்டீரியல். இன்னைய தேதிக்கு இந்த நகையோட மதிப்பு பல கோடி ரூபாய் இருக்கும். இப்ப நாம இதை ஒரே அடியா வித்த மாட்டிப்போம். இந்த செயினை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு வேற வேற இடத்துல வித்து ஈக்குவலா ஷேர் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிலன்னு ராகவன் சொல்றாரு. இது தப்பு இல்லையான்னு விமல் கேக்குறாரு. இதனால நம்ம கஷ்டம் தீர போதுனா இவன் பண்ணதுல தப்பே இல்லடா, எவன் எவனோ என்னென்னமோ தப்பு பண்றான், எல்லாரும் மாட்டிட்டா இருக்கான், அவன் ஒண்ணும் யாரோ கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச நகை எடுத்துட்டு வரல, இந்த நகை அங்க சும்மா தானே கிடந்துச்சு, கஷ்டப்படுற நமக்கு யூஸ் ஆகுறதுல தப்பு இல்லைன்னு ஸ்ரீனி சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல விமல் ஆர்டர் பண்ணிருந்த ஃபுட்டு வருது. அதை போய் பே பண்ணி ரிசீவ் பண்ற ஸ்ரீனி, ஏண்டா ஒருத்தண்ட காசு இருந்தா மொத்தமா அரைச்சிருவீங்களே, இன்னும் 50 ரூபா தாண்டா மிச்சம் இருக்குன்னு சொல்லி அழுத்துக்கிறாரு. அந்த டைம் புயல் சின்ன அறிவிச்சிருக்கிறதுனால காத்து ரொம்ப பலமா அடிச்சு பெருசா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நேத்து அந்த வீட்டுல செம்ம தெல்லிங்க இருந்துச்சு, இன்னைக்கு அங்க போலாமான்னு விமல் கேட்க ஸ்ரீனி இந்த மழையில வெளியே போக வேணாம்னு சொல்லிடுறாரு. அப்ப இங்கே பேய் படம் போட்டு பாப்போம் அப்படின்னு விமல் சொல்ல மத்தவங்களும் சரின்னு சொல்லி ஒரு ஜாப்பனீஸ் பேய் பட சீடிய போட்டு பாக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னமும் சஜித் தூங்கிட்டு தான் இருக்காரு. டிவில இவங்க போட்ட படம் பிளே ஆக ஆரம்பிக்குது. அதை பார்த்து இந்த மூணு பேரும் செம ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா டிவில இந்த மூணு பேர் அந்த ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிறதா படமா ஓடிட்டு இருக்கு. இதை பாக்குற மூணு பேருக்கும் ஒண்ணுமே புரியல, அப்படியே ஸ்டன் ஆகி உட்காந்துருக்காங்க. ராகவன் மெதுவா ரிமோட்டை எடுத்து டிவி ஆபரேட் பண்ண பாக்குறாரு, ஆனா எதுவும் ஆகல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க பேய் படம் போட்டு பாக்கலாம்னு பேசிட்டு இருந்ததெல்லாம் ஏதோ ரெக்கார்ட் பண்ணி வச்ச மாதிரி அதுல பிளே ஆகுது. பயந்து போய் ஸ்ரீனி எந்திரிக்கிறாரு. அப்போ ராகவன் அவரை தடுத்து டேய் உட்காரா, என்னதான் நடக்குதுன்னு பாத்தலான்னு சொல்றாரு. மூணு பேரும் மனசுல பயத்தோட உட்காந்து படத்தை பாக்குறாங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே அந்த டிவில தெரியற படம் தான். டிவில தெரியற மூணு பேர்ல விமலுக்கு பாத்ரூம் போகணும் போல இருக்கு. எந்திரிச்சு பாத்ரூம் போறாரு. பாத்ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நிமிந்து கண்ணாடியில தெரியற அவர் முகத்தை பார்த்து பயந்து போயிடுறாரு. ஏன்னா அவர் கண்ணுல கருவிழி இல்லாம ஒரே வெள்ளையா தெரியுது. அதை பார்த்து விமல் ரொம்ப மிரண்டு போயிடுறாரு. ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே வெளியே ஓடிடலான்னு கதவை துறக்க போக அப்படியே அவரை பின்னாடியே இழுத்து கடாசன மாதிரி செவுத்துல அடிச்சு கீழே விழுறாரு. வேகமா எழுந்து கதவை துறக்கலான்னு பார்த்தா துறக்கவே முடியல. கதவை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. அங்க உட்காந்துருக்கிற ரெண்டு பேருக்கும் இங்க நடக்கிறது எந்த சத்தமும் கேட்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அமைதியா தான் இருக்கு. விமல் கதவு எடுக்க வழியா எட்டி பார்த்து வந்து காப்பாத்துங்கடான்னு கத்து கத்துன்னு கத்துறாரு. ஆனா அவங்களுக்கு எதுவும் கேட்கல. அவங்க வரப்போறதுலன்னு தெரிஞ்சுக்கிட்டு விமல் பயந்து அழ ஆரம்பிச்சிடறாரு. கொஞ்ச நேரத்துல ஸ்ரீனி விமல் பாத்ரூம் போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு டவுட் வந்து பாத்ரூம் கிட்ட வந்து கதவை தட்டுறாரு. அவர் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. விமலும் உள்ள இருந்துட்டு கதவை போட்டு அந்த தட்டு தட்டுறாரு. ஆனா வெளியே எதுவும் கேட்கல. திடீர்னு யாரோ அவர் தலைய புடிச்சு தள்ளின மாதிரி அந்த கண்ணாடியில அவர் தலை மோதி ரத்தம் வருது. திடீர்னு அந்தரத்துல சப்போர்ட்டே இல்லாம தொங்கிட்டு இருக்காரு. அவரால் எதுவும் பேச முடியல. வெளியில இருந்து ஸ்ரீனி கூப்பிடும் போது ஓ வரேன் அப்படின்னு ரூமுக்குல இருந்து விமலோட வாய்ஸ் மட்டும் கேக்குது. அதை சொன்னா என்னடா எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்ரீனி போய் உட்காந்துக்கிறாரு. பாத்ரூம்குள்ள விமல் எதுவும் பேசாமலே அவர் வாய்ஸ் கேட்டதும் விமல் முடிவு பண்ணிடுறாரு. சரி இதோட நம்ம சோழி முடிஞ்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது சிங்கிளே அவரோட தலை வேகமா அடிக்குது. அடிச்ச வேகத்துல அவர் மண்டை உடஞ்சு செத்தே போயிடுறாரு. இதெல்லாம் தெரியாம வெளியே ரெண்டு பேரும் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பெருசா இழி இடிச்சதும் கரண்ட் கட் ஆயிடுது. ஓவரா மழை பெஞ்சதுல மேல சீலிங்ல தண்ணி லீக் ஆயிட்டு இருக்கு. ராகவன் கேண்டில் எடுக்க போறாரு. ஸ்ரீனி தண்ணி ஒழுகிற இடத்துல பாத்திரத்தை வைக்கிறாரு. இன்னும் எங்கேயாவது லீக் ஆகுதான்னு பாத்துட்டு இருக்கிறாரு. ராகவன் கேண்டில பத்த வச்சுட்டு திரும்பினா இப்ப அவரு கண்ணும் வெள்ளையா மாறிடுச்சு. டேய் ராகவா இன்னொரு பாத்திரத்தை எடுத்துட்டு வாடான்னு ஸ்ரீனி சொல்லும் போது ஏதோ சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பார்த்தா ராகவன் கையில கேண்டில் வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்க சஜித் பக்கத்துல நின்னு ஏதோ ஒரு மாதிரி முனைக்கிட்டே இருக்காரு. ஸ்ரீனி அதை பார்த்து என்னடாச்சுன்னு கேக்கும்போது ராகவன் டக்குன்னு திரும்புறாரு. அவர் கண்ணு வெள்ளையா இருக்கிறத பார்த்துட்டு ஸ்ரீனியும் பயந்துடுறாரு. ராகவன் கேண்டில எடுத்து ஏதோ மந்திர மாதிரி சொல்லிக்கிட்டே சஜித் கிட்ட போறாரு. டேய் அவங்கிட்ட ஏண்டா போறன்னு வேகமா போய் ஸ்ரீனி ராகவனை தள்ளி விடுறாரு. ராகவன் தள்ளி போய் அங்க இருந்த டேபிள் மேல இடிச்சு விழுந்துறாரு. அப்போ அந்த டேபிள் மேல இவங்க வாங்கி வச்சிருந்த பெட்ரோல் கேன் கீழே விழுந்து ஓபன் ஆயிடுது. பெட்ரோல் வெளியே ஊத்தி ராகவன் உடம்பு ஃபுல்லா பெட்ரோல்ல நனைஞ்சி உடனே நெருப்பு பிடிச்சி எரியுது. ஸ்ரீனி அந்த நெருப்பு அணைக்கலான்னு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா அந்த நெருப்பு அணையவே இல்ல. அப்ப நெருப்போட அனல் இவர் மேல அடிச்சதும் பக்கத்துல இருந்த பாத்ரூம் கதவை தள்ளிட்டு உள்ள விழுந்துறாரு. அங்க பார்த்தா விமல் மண்டை உடஞ்சி செத்து கிடக்குறாரு. பதறி போன ஸ்ரீனி உடனே அந்த இடத்த விட்டு வெளியே போகலான்னு வெளியே போய் கதவை துறக்க ட்ரை பண்ணா துறக்கவே முடியல. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி ஒரு வழியா திறந்ததும் பயங்கரமான வெளிச்சமா இருக்கு. அதோட இவ்வளவு நேரமா இந்த மூணு பேரும் டிவில பாத்துட்டு இருந்த படம் முடியுது. எல்லாத்தையும் பார்த்துட்டு மூணு பேரும் பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. டிவி ஆஃப் பண்ணலான்னு பார்த்தா ஆஃப் ஆகவே மாட்டேங்குது. சரின்னு டிவியோட பிளக்க புடுங்குறாங்க. அப்போ எலக்ட்ரிசிட்டி ஷார்ட் ஆகி வீட்டுல ஃபியூஸ் போயிடுது. பல்ப் எல்லாம் வெடிச்சிருது. யாருக்கிட்டயாவது உதவி கேட்கலான்னு நினைக்கிற ஸ்ரீனி இபி ஆபீஸ்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி சீக்கிரமா வந்து பாக்க சொல்றாரு. அவரும் கொஞ்ச நேரத்துல வந்துறேன்னு சொல்றாரு. அப்ப வீட்டுக்கு வெளியே யாரோ போற மாதிரி சத்தம் கேட்கவும்
ஸ்ரீனி போய் கதவை திறக்க பாக்குறாரு. இவர் கதவுல கை வச்ச உடனே காதே கிழியற மாதிரி பயங்கரமா ஏதோ வைப்ரேஷன் சவுண்ட் மாதிரி கேக்குது. அதுவும் இந்த மூணு பேருக்கு மட்டும்தான் கேக்குது. அந்த சத்தத்தை இவங்களால தாங்கவே முடியல, அந்த அளவுக்கு காது வலிக்குது. வேற வழி இல்ல, இங்க இருந்து தப்பிச்சாகணும், வலிச்சாலும் பரவாயில்லன்னு ஸ்ரீனி வலிய பொறுத்துக்கிட்டு கதவை திறக்க ட்ரை பண்றாரு. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவரால் கதவை திறக்கவே முடியல. மத்த ரெண்டு பேரும் காதை பொத்திக்கிறாங்க. கதவை முழுசா திறக்க முடியலனாலும் கதவு இடுக்க வழியா வெளியே அதே அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கிற ரெண்டு பேரும் மேல ஏறி போறத பாக்குற ஸ்ரீனி, டே இங்க பாருங்கடா கதவை திறங்கடான்னு ஹெல்ப் கேட்டு கத்துறாரு. ஆனா வெளியே அவங்களுக்கு எதுவுமே கேட்கல, அவங்களுக்கு அந்த இடமே அமைதியா இருக்கு. அப்புறம் அந்த ரெண்டு பேரும் போயிடுறாங்க. அதுக்கு மேல வழிய தாங்க முடியாம ஸ்ரீனி கதவை விட்டுறாரு. சத்தமும் நின்னுடுது. இவ்வளவு நேரமா அந்த சவுண்ட கேட்டதுல ஸ்ரீனிக்கு காதுல இருந்து ரத்தமே வந்துருச்சு. அவருக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்ரீனி மறுபடியும் ஈபிக்கு கால் பண்ணி, சார் எப்ப சார் வருவீங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார்னு சொல்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, யோ என்ன நீ குடிச்சிருக்கியா, இப்பதானே வந்தேன், ஃபியூஸ் போயிருந்ததுன்னு மாத்தி கொடுத்தேன், நீ கூட 50 ரூபாய் கொடுத்தியே அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன இவரு இப்படி சொல்றாருன்னு ஸ்ரீனி பாக்கெட்ட தடவி பார்த்தா அவர் கடைசியா மிச்சம் வச்சிருந்தா அந்த 50 ரூபாய காணும். போச்சு, அவ்வளவுதான், ஃபீஸ் போயிடுச்சு, கதவை திறக்க முடியல, நம்மளால வெளியே போக முடியாது, நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு விமல் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஸ்ரீனி காலையில நடந்த விஷயத்த சொல்லி ஜோசியர் தூக்குல தொங்கி செத்துட்டாருன்னு சொல்றாரு. என்னது ஜோசியர் தூக்கு மாட்டி செத்துட்டாரா, ஏன்டா இதை முன்னாடியே சொல்லலன்னு ராகவன் பதட்டமா கேட்கவும், ஏதோ கடன் பிரச்சனைன்னு சொன்னாங்க, அதை எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லி பயமுறுத்தணும்னு விட்டுட்டேன், ஆனா அந்தாலும் என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தாரா, ஆனா வண்டி சத்தத்துல சரியா கேட்கலன்னு ஸ்ரீனி சொல்ல, எங்க உன் போனை கொடு, உன் போன்ல கால் ரெக்கார்டிங் ஆப் இருக்கான்னு ஸ்ரீனி கேட்க, ஸ்ரீனி இருக்குங்கிறாரு. உடனே ஜோசியர் பேசின கால் ரெக்கார்டிங்க பிளே பண்றாங்க. அதுல ஜோசியரும் ஸ்ரீனியும் பேசினது பிளே ஆகுது. ஜோசியர் கடைசியா சொன்ன விஷயமும் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. தம்பி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, நீங்க பெரிய ஆபத்துல இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டு சஜித் நேத்தே செத்துட்டாரு, உங்க கூட இருக்கிறது வேற யாரோ, சீக்கிரம் வாங்கன்னு அவர் பேசினது பிளே ஆகுது. அதை கேட்டு மூணு பேருக்கும் மரண பீதி ஆகுது. அப்படின்னா நேத்து இவங்க நாலு பேரும் டிமான்டி காலனிக்கு போனப்பவே சஜித் அங்கேயே செத்து போயிட்டாரு. இப்போ சஜித் உடம்புல ஏதோ பேய் பூந்துதான் வந்திருக்கு. கட் பண்ணா மூணு பேரும் செவுத்தூரமா தூங்கிட்டு இருக்க சஜித்தை பார்த்து பயந்து நடுங்கிட்டே உட்காந்துருக்காங்க. டேய் நான் சொல்றத கேளுங்க, கதவை திறக்க முடியல, நாம பேசுறதும் வெளியே கேட்கல, விடியற வரைக்கும் இப்படியே இருப்போம், விடிஞ்சதும் ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதான்னு பாப்போம், அது வரைக்கும் யாரும் தூங்கவும் வேணாம், தனியா எங்கவும் போகவும் வேணாம்னு ஸ்ரீனி சொல்றாரு. மத்த ரெண்டு பேரும் அதை ஒத்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்ரீனிக்கு ஏதோ தோணவும் ஜன்னல் கதவையாவது திறந்து யாரையாவது கூப்பிட்டு பாக்கலான்னு பார்த்தா ஜன்னல் கதவும் திறக்க மாட்டேங்குது. வேற யாருக்காவது போன் பண்ணலான்னு பார்த்தா காலும் போகல. என்னடா பண்றதுன்னு ஸ்ரீனி டென்ஷன் ஆகுறாரு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா, கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ற ராகவன். போய் ஏதோ ஒரு போர்டு எடுத்துட்டு வராரு. இதுக்கு பேர் தான் ஓஜா போர்டு சொல்லுவாங்க. இதை வச்சு ஆவிங்க கூட பேசலாம், நாம கூப்பிட்டா ஆன்மாக்கள் வந்து நம்ம கேக்குறதுக்கு எல்லாம் பதில் சொல்லும், அதான் ட்ரை பண்ணி பாக்கலாம்னு கொண்டு வந்து வச்சிருக்கேன்னு ராகவன் சொல்லவும் ஸ்ரீனிக்கு செம கோவம் வந்து பலார்னு ஒரு அற விடுறாரு. யார கேட்டா இதெல்லாம் ரூம்குள்ள கொண்டு வந்த, எல்லாம் ஒன்னாலதான், இப்ப என்ன ஆச்சு பாரு, நேத்தே படிச்சு படிச்சு சொன்னாங்க போக வேணான்னு, சொன்னா கேட்டியா, இதெல்லாம் என்னால நம்ப முடியாதுன்னு சத்தம் போடுறாரு. சாரி ஸ்ரீனி, நான் பண்ணது தப்புதான், ஒத்துக்கிறேன், இப்ப நடந்தது பேசி என்ன ஆக போகுது, முதல்ல இங்க இருந்து வெளியே போகணும், இது கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணும், என்ன நம்புடான்னு சொல்லி ராகவன் அவரை ஒரு வழியா கன்வின்ஸ் பண்றாரு. அடுத்ததா அந்த ஓஜா போர்டை கீழே வச்சு மூணு பேரும் அதை சுத்தி உக்காடுறாங்க. பக்கத்துல ஒரு கேண்டிலையும் நிறுத்தி வைக்கிறாங்க. நான் சொல்றத நல்லா கேளுங்க, இங்க ஏதாவது ஆத்மா இருந்துச்சுன்னா இந்த கேண்டில் இன்னும் கொஞ்ச நேரத்துல எரிய ஆரம்பிச்சிரும், நாம கேக்குற கேள்விகளுக்கெல்லாம் இந்த காயின் நகர்ந்து எஸ் நோன்னு பதில் சொல்லுன்னு ராகவன் சொல்றாரு. மூணு பேரும் கையை கொத்து உக்காந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ராகவன் சொன்ன மாதிரியே அந்த கேண்டில் டக்குன்னு பத்திக்கிட்டு எரியுது. அப்ப கண்டிப்பா இங்க ஏதோ ஆத்மா இருக்குன்னு மூணு பேரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க, ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ராகவன் ஆவி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க நல்ல ஆத்மாவா கெட்ட ஆத்மாவான்னு கேக்குறாரு. நல்ல ஆத்மாவா இருந்தா அந்த போர்டுல இருக்கிற சூரியன் கிட்ட காயின் போகும், கெட்ட ஆத்மாவா இருந்தா காயின் நகர்ந்து சந்திரன் கிட்ட போய் நிக்கும். ராகவன் கேள்வி கேட்டதும் அந்த போர்டுல இருந்த காயின் மெதுவா நகர்ந்து சூரியன் கிட்ட போகுது. நல்ல ஆத்மா தான் இருக்குன்னு சொல்லி மூணு பேரும் கொஞ்சம் நிம்மதியாகிறாங்க. இப்போ காயின் மறுபடியும் நகர்ந்து சென்டருக்கு வருது. உங்களை தவிர இங்க வேற கெட்ட ஆத்மா ஏதாவது இருக்கான்னு ராகவன் கேட்டதும் காயின் நகர்ந்து எஸ்ங்கிற வேர்டு கிட்ட நிக்குது. இப்போ மூணு பேருக்கும் மறுபடியும் பயம் தொத்திக்குது. உங்களால எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, அந்த கெட்ட ஆத்மாட்டேந்து காப்பாற்ற முடியுமான்னு கேட்கும் போது அதுக்கு நோங்கிற ஆன்சர் வருது. பயம் இன்னும் அதிகமாகுது. நாங்க இங்க இருந்து தப்பிச்சிருவோமா, உயிர் பழிச்சிருவோமான்னு கேட்டதுக்கு காயின் மெதுவா நகர்ந்து நோன்னு ஆன்சர் கொடுக்குது. பயத்துல ஸ்ரீனி கைய உதற எடுத்துறாரு. டே இருடா, முடியற வரைக்கும் கையை எடுக்க கூடாதுன்னு ராகவன் சொல்ல, அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, முதல்ல இந்த போர்டை தூக்கி போட்டு எரின்னு ஸ்ரீனி கத்துறாரு. டே அப்படியெல்லாம் எரிக்க கூடாதுரா, எரிச்சா இந்த போர்டை கடைசியா யூஸ் பண்ணவங்க செத்துருவாங்கடான்னு ராகவன் சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள அந்த ஓஜா போர்டு பத்திக்கிட்டு எரியுது. மூணு பேரும் அதிர்ச்சியோட அதை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஓஜா போர்டு எரிஞ்சு முடிஞ்சிருது. கிட்டத்தட்ட போர்டு பாதிக்கு மேல எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. ஆனா சென்டர்ல ஆரோ மார்க் ஷேப்ல மட்டும் எரியாம அப்படியே இருக்கிறத மூணு பேரும் பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த ஆரோ மார்க் சுத்த ஆரம்பிக்குது. மூணு பேரும் இதை பார்த்துட்டு ஒரு விஷயத்த கெஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஆரோ மார்க் சுத்தி முடிச்சு யாரை நோக்கி நிக்குதோ அவன் தான் முதல்ல சாக போறான். அப்ப முதல்ல சாக போறது யாருன்னு மூணு பேரும் ஆர்வமா அதே பாத்துட்டு இருக்காங்க. ஆரோ சுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ இவ்வளவு நேரமா கட்டா இருந்த கரண்ட் சப்ளையும் வந்துருது. ஜன்னல் கதவு தானா திறக்குது. அப்போன்னு பார்த்து இவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருந்த சஜித் டக்குன்னு
அண்டர்டேக்கர் மாதிரி எந்திரிக்கிறாரு. மூணு பேருக்கும் அள்ளு விட்டுருச்சு. நகர்ந்துகிட்டே ஓரமா போய் செவத்தோட ஒட்டி உக்காந்துக்கிறாங்க. சஜித் மெதுவா எழுந்து நடந்து போய் பிரிட்ஜ்ல இருந்து தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு மறுபடியும் போய் படுத்துக்கிறாரு. சஜித்தே ஒரு பயந்தாங்கோலி. ஆனா இந்த சப்பைக்கெல்லாம் பயப்பட வேண்டியதா போச்சுடான்னு விமல் பயத்துல பெணாத்துறாரு. மூணு பேருக்கும் பயத்துல மூச்சு கூட சரியா இழுக்க முடியல. சரின்னு அந்த ஆரோ மார்க்க பார்த்தா அது ஏற்கனவே சுத்தி நின்னுடுச்சு. கிட்ட போய் உக்காந்து பார்த்தா அது ராகவன் உட்கார்ந்து இருந்த இடத்த பாயிண்ட் பண்ணி நின்னுட்டு இருக்கு. அப்படின்னா முதல்ல நாம தான் சாக போறோம்னு நினைச்சு ராகவனுக்கு கை கால்லாம் உதறுது. அப்போ திடீர்னு பக்கத்துல ஏதோ சத்தம் கேக்குது. அந்த சத்தம் ராகவனுக்கு மட்டும்தான் கேக்குது. சஜித் படுத்திருந்த இடத்துல அந்த டிமாண்டியோட ஆவி பயங்கரமான உருவத்தோட உக்காந்துகிட்டு கையில அவரோட நீளமான கண்ணை வச்சுக்கிட்டு தரையில டங்கு டங்குன்னு தட்டிக்கிட்டே இருக்கு. அத பார்த்து பயந்து போற ராகவன் டிமாண்டிய பார்த்து, யாராணி உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. ஆனா ஸ்ரீனிக்கும் விமலுக்கும் அந்த டிமாண்டியோட ஆவி இருக்கிறதும் தெரியல. ராகவன் பேசுறதும் கேக்கல. டேய் என்னடா சொல்ற, யார்டா பேசிட்டு இருக்க, நீ பேசுறது ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. அந்த டிமாண்டி நம்ம எல்லாரையும் கொல்ல போறாண்டான்னு ராகவன் சொல்றாரு. ஆனா இந்த ரெண்டு பேருக்கும் அவர் பேசுறது எதுவுமே கேட்கல. திடீர்னு ராகவன் முகத்துல எதையோ பார்த்த மாதிரி ஷாக் ஆகுற ஸ்ரீனி அவரை திரும்பி கண்ணாடிய பார்க்க சொல்றாரு. இவரும் திரும்பி பார்த்தா ராகவனோட கண்ணு வெள்ளையா மாறிடுச்சு. இவங்க டிவில பார்த்த படத்துல விமலும் ராகவனும் செத்து போயிருப்பாங்க. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்க கண்ணு இப்படிதான் வெள்ளையா மாறி இருக்கும். சோ இப்ப ராகவன் சாக போறாருங்கிறதுனாலதான் அவரு கண்ணு வெள்ளையா மாறி இருக்கு. இதை புரிஞ்சுக்கிற ராகவன் அவர் சொல்ல நினைக்கிறதே இவங்கள்ட்ட சொல்லி ஆகணும்னு ஒரு மார்க்கரை எடுத்து டிவி ஸ்கிரீன்ல ஏதோ எழுதுறாரு. He will kill us. அதாவது அவன் நம்மள கொல்ல போறான்னு ராகவன் எழுதுறாரு. இத பார்த்து நம்ம எல்லாரும் சாக போறோங்கிற பயம் இவங்களுக்குள்ள வந்துருது. அப்ப திடீர்னு ராகவன் தூக்கி வீசின மாதிரி பறந்து போய் பாத்ரூம் கிட்ட விழுந்து மயங்கிடுறாரு. யாரோ அவரை தூக்கி பாத்ரூம் குள்ள போட்டுறாங்க. கதவும் லாக் ஆயிடுது. ஸ்ரீனி போய் பாத்ரூம் கதவை திறக்க ட்ரை பண்றாரு. அவரால் முடியல. விமல் வேகமா கதவுல மோதுறாரு. ஆனா கதவு திறக்கல. இவர் தான் கதவுல அடிச்சு கீழே விழுந்துறாரு. மறுபடியும் எழுந்திருக்கும் போது பக்கத்துல இருந்த மைக்ரோவேவ் அவன் தெரியாம இவர் கைப்பட்டு ஆன் ஆயிடுது. கொஞ்ச நேரத்துல பாத்ரூம் கதவு இழுக்க வழியா ஏதோ எரிஞ்ச மாதிரி புகையா வருது. என்ன நடக்குதுன்னே புரியாம ரெண்டு பேரும் தலையில கை வச்சுட்டு கீழே உட்காந்துறாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்ரூம் கதவு தானா திறக்குது. உள்ள போய் பார்த்தா ஒரே புகையா இருக்கு. இவங்க முதல்ல பார்த்த படத்துல விமல் பாத்ரூம் குள்ள மாட்டிக்கிட்டு எப்படி எல்லாம் அடிபட்டு செத்தாரோ, இப்ப ராகவனும் அதே மாதிரி பயங்கரமா அடிபட்டு மண்டை உடைஞ்சு செத்து கிடக்குறாரு. விமலுக்கு அதை பார்த்து வாமிட்டே வந்துருது. ஸ்ரீனி கதறி அழுகுறாரு. விமல் பயத்துல பெண்ணத்த ஆரம்பிச்சிடறாரு. நாம சாக போறோம்ல, நான் டிவில செத்த மாதிரி உள்ள ராகவன் செத்து கிடக்குறான், அப்ப நாமளும் சாக போறோம்னு தானே அர்த்தம். தப்பு பண்ணிட்டோம்டா, நாம அந்த வீட்டுக்கு போயிருக்கவே கூடாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கண்ணும் வெள்ளையா போகுது, நாமளும் சாக போறோம்னு புலம்புறாரு. ஸ்ரீனி அவரை அமைதிப்படுத்த பாக்குறாரு. டேய் பயப்படாதரா, நம்மள அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனது அந்த நகை எடுத்தது எல்லாமே ராகவன் தானே. அவன் நகை எடுத்தத பத்தி நமக்கு தெரியாது இல்ல. நாம ஒண்ணும் தப்பு பண்ணலடா, தப்பெல்லாம் ராகவன் தான் பண்ணான். அதனாலதான் முதல்ல அவன் செத்துருக்கான். டிவில நீங்க ரெண்டு பேரும் செத்ததும் நான் கதவை திறந்து வெளியே போனல, அப்படி பார்த்தா நம்ம தப்பிக்க கண்டிப்பா வழி இருக்கும்னு ஸ்ரீனி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ விமல் ஸ்ரீனிய அதிர்ச்சியா பாக்குறாரு. என்னடா ஆச்சுன்னு ஸ்ரீனி கேக்க கொஞ்சம் கண்ணாடிய திரும்பி பாருங்கிற மாதிரி விமல் கைய காட்டுறாரு. பார்த்தா ஸ்ரீனியோட கண்ணு வெள்ளையா மாறிடுச்சு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைற ஸ்ரீனி அடுத்து நாம தான் சாக போறோம்னு முடிவு பண்ணிடுறாரு. இப்ப அவர் மனசுல பயம் இல்ல, நாம சாக போறோம் ஆனா விமல் தப்பிச்சிருவானேங்கிற கோவம் தான் இருக்கு. லேசா ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டிவில ரெண்டு பேர் செத்ததும் ஸ்ரீனி வெளியே போவாரு. இப்போ நிஜத்துல ராகவன் ஆல்ரெடி செத்துட்டான், அடுத்தது நாம சாக போறோம். சோ விமல் சாகாம தப்பிச்சிருவான்னு முடிவு பண்ண ஸ்ரீனி விமல் கிட்ட, அப்படின்னா நீ பொழைச்சுக்கிட்ட, நான் சாக போறேன்ல அப்படிங்கிறாரு. ஏய் நீ பேசுறது எனக்கு கேட்கலடான்னு விமல் சொல்றாரு. கேட்காதரா, எப்படி கேக்கும், நீ தப்பிச்சிட்ட எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஸ்ரீனி சைக்கோ மாதிரி பேசுறாரு. ஏய் நீ பேசுறது எனக்கு கேட்கலடான்னு விமல் மறுபடியும் சொல்ல ஸ்ரீனியோட முகம் கோபமா மாறுது. கேட்காதரா, நான் பேசுறது உனக்கு கேட்கவே கேட்காதுன்னு சொல்லிட்டு விமல் தலையிலே ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. அடிச்ச வேகத்துல அவரோட தலை செவத்துல பலமா மோதி அவர் கீழே விழ விழுந்துட்டு இருக்கும் போதே அவரு கண்ணு இப்போ வெள்ளையா மாறிடுது. வெள்ளையா இருந்த ஸ்ரீனியோட கண்ணு நார்மல் ஆயிடுது. விழுந்த வேகத்துல விமல் உடம்பெல்லாம் ஹை வோல்டேஜ் கரண்ட் பாஸ் ஆகி அப்படியே கருகி இறந்து போறாரு. எப்படி அவர் மேல கரண்ட் பாஸ் ஆச்சுன்னு சொல்ல அப்படியே கொஞ்ச நேரம் ரீவைண்ட் பண்றாங்க. ராகவன் சாகும் போது விமல் தெரியாம அந்த மைக்ரோவேவ் அவனை ஆன் பண்ணிருப்பார்ல, அப்ப அதுக்கு மேல இருந்த ஒரு போன் நழுவி அந்த அவன்ல விழுந்து அதுல கரண்ட் பாஸ் ஆகி எரிஞ்சு வெளிச்சதுல அதுல இருந்து ஒரு சின்ன பீஸ் பக்கத்துல இருந்த தண்ணி கேன்ல பட்டு அது ஓட்டையாகி தண்ணி லீக் ஆகி அந்த அவன் மேலயே விழுந்து அந்த தண்ணி அப்படியே கீழே தரையில ஊத்திக்கிட்டே இருந்திருக்கு. தண்ணியில அவன்ல இருந்து கரண்ட்டும் பாஸ் ஆயிட்டு இருந்திருக்கு. விமல் இப்ப அது மேல விழுந்ததுனாலதான் கரண்ட் பாஸ் ஆகி கருகி இறந்துட்டாரு. விமல் செத்த உடனே கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செத்துட்டாங்களேன்னு ஸ்ரீனி கதறி அழுகுறாரு. டிவில விமல் எப்படி செத்தாரோ அவர மாதிரியே நிஜத்துல ராகவன் செத்துட்டாரு. அதே மாதிரி டிவில ராகவன் எப்படி செத்தாரோ அவர மாதிரியே நிஜத்துல விமல் செத்துட்டாரு. அடுத்தது ஸ்ரீனி தான் சாக போறாரு. ஆனா எப்படி சாக போறோம்னு தெரியாம பயந்துகிட்டே உட்காந்துருக்காரு. நேரம் ஆக ஆக அந்த ரூம் டெம்பரேச்சர் குறைஞ்சுகிட்டே இருக்கு. ஸ்ரீனிக்கு குளிர் எடுக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற பொருள் எல்லாம் ஒன்னொன்னா ஃப்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சரி நெருப்ப கொளுத்தலான்னு தீப்பெட்டி எடுக்க அவங்க ரூம்ல இருந்த ஜீசஸ் சிலை கிட்ட போறாரு. ஆனா அந்த ஜீசஸ் சிலைக்கு பக்கத்துல இருக்கிற கொஞ்சம் இடத்துல மட்டும் டெம்பரேச்சர்
டெம்பரேச்சர் ரொம்ப நார்மலா இருக்கு. கொஞ்ச நேரத்துல ரூம் ஃபுல்லா ஐஸ் ஃபார்ம் ஆகி உறைஞ்சு போச்சு. ஆனா அந்த ஜீசஸ் எல்லாம் இருக்கிற அந்த சின்ன போர்ஷன் மட்டும் ஃப்ரீஸ் ஆகாம நார்மலா இருக்கு. அந்த இடத்துல நிக்கிறதால அவரும் சேஃபா இருக்காரு. சோ அந்த தீய சக்தியால நல்ல சக்தி இருக்கிற இந்த இடத்த ஒன்னும் செய்ய முடியலன்னு ஸ்ரீனி புரிஞ்சுக்கிறாரு. ஃப்ரீஸ் ஆகாம இருக்கிற அந்த போர்ஷன்ல தான் இன்னொரு ஜன்னலும் இருக்கு. அதையாவது திறக்க முடியுமான்னு ஸ்ரீனி ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஸ்ரீனியால அதை ஈஸியா திறக்க முடியுது. இப்ப மறுபடியும் அந்த டிமாண்டியோட கன் தரையில அடிக்கிற அந்த சத்தம் இவருக்கும் கேக்குது. திரும்பி பார்த்தா டிமாண்டியோட ஆவி ஒரு செகண்ட் ஸ்ரீனிக்கு ரொம்ப பக்கத்துல வந்து நின்னு அவர் பயமுறுத்துது. அதோட ஒரு இடத்துல உட்காந்து இவரையே பார்த்து முறைச்சிட்டு இருக்கு. ஸ்ரீனி வேகமா ஒரு ஹேமரை தேடி எடுத்து அந்த ஜன்னலை உடைக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப பழசா துருப்பிடிச்சிருந்தனால அது ஈஸியா உடைஞ்சிருது. அது வழியா ஸ்ரீனி வெளியே குதிக்கலான்னு பாக்கும்போது சஜித்தோட குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா சஜித் ஏஞ்சி நின்னுட்டு இருக்காரு. ஸ்ரீனி நான் எவ்வளவு கெஞ்சினேனடா, ஏன்டா என்ன அந்த வீட்டு கூட்டிட்டு போனீங்கன்னு சஜித் ரொம்ப பாவமா கேக்குறாரு. டேய் சத்தியமா நாங்க வேணும்னே பண்ணலடா, இப்படி எல்லாம் நடக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடான்னு ஸ்ரீனி சொல்றாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, என்ன இங்கிருந்து கூட்டிட்டு போயிடறான்னு சஜித் சொன்னதும் சரி வாட நம்ம போயிடலான்னு சொல்லி ஸ்ரீனி அவரு கிட்ட போக பாக்குறாரு. அவரு கால் அந்த ஐஸ் இருக்கிற பகுதியில பட்டதும் டக்குன்னு உஷாராயி பின்னாடி போயிடறாரு. அப்பதான் சஜித் நேத்தே செத்துட்டாருன்னு ஜோசியர் சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது. சோ இப்ப அங்க இருக்கிறது சஜித் இல்லன்னு ஸ்ரீனி புரிஞ்சுக்கிறாரு. வந்து என்ன கூட்டிட்டு போ ஸ்ரீனின்னு சஜித் மறுபடியும் கூப்பிட கூட்டிட்டு போறேன்டா, இங்க என் கிட்ட வான்னு ஸ்ரீனி கூப்பிடுறாரு. சஜித்தால அங்க வர முடியாம அங்கே நின்னு வந்து என்ன கூட்டிட்டு போறான்னு சொல்றாரு. சரி நீ அப்படியே சொல்லிட்டு கட அப்படின்னு ஸ்ரீனி அந்த ஜன்னல் வழியா வெளியே போய் சன்ஷேடை எல்லாம் புடிச்சு தொங்கி எப்படியோ கீழே இறங்கிடுறாரு. அங்கேருந்து வெளியே ஓடி ஒரு டீ கடை கிட்ட போய் அங்க இருக்கிறவங்கள்ட்ட ஹெல்ப் கேக்குறாரு. அண்ணா கொஞ்சம் வாங்கண்ணா, ரூம்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்து கிடக்குறாங்கண்ணா, வந்து ஹெல்ப் பண்ணுங்கண்ணு கூப்பிடுறாரு. ஆனா அவங்க இவரை கண்டுக்காம என்ன பேசிட்டு இருக்காங்கண்ணா, ஏப்பா போன வர நியூஸ் பேப்பர் பாத்தியா, நைட்டு 2 மணிக்கு அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் உதவி பண்ண வாங்கன்னு கூட்டிட்டு போய் கழுத்துல இருந்த செயின் மோதிரம் வாட்ச் எல்லாத்தையும் புடிங்கிட்டு போயிட்டாங்களாம். இந்த காலத்துல யார நம்புறதுன்னே தெரியல, பாவம் பார்த்து உதவி பண்றதுதான் பெரிய தப்பா இருக்கு, ஜாக்கிரதையா இருப்பான்னு ஒருத்தர் சொல்றாரு. அண்ணா அப்படி எல்லாம் இல்லண்ணா, நிஜமாவே பிரச்சனை நானு, ஸ்ரீனி எவ்வளவோ கெஞ்சுறாரு. ஆனா அந்த ரெண்டு பேரும் இவர் பேசுறத மதிக்காம அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஸ்ரீனிக்கு செமக்கவும் வருது. யோ மனுஷங்களா நீங்களாம், இவ்வளவு சொல்றேன்ல அப்படின்னு அந்த ஆளை ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. ஆனா ஸ்ரீனியோட கை அந்த ஆளு மேல படாம அவர் முகத்துக்குள்ள புகுந்து போகுது. அந்த ஆளுங்களும் எதுவும் நடக்காத மாதிரி எங்கேயோ பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஸ்ரீனிக்கு செம ஷாக் ஆயிடுது. ஒரு செகண்ட் அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றாரு. வேகமா அவர் வீடு இருக்கிற பில்டிங் கிட்ட ஓடி போய் பார்த்தா இவர் எந்த ஜன்னல் வழியா கீழே இறங்கினாரோ அதுக்கு கீழே இருந்த இரும்பு கம்பியில விழுந்து ஸ்ரீனி செத்து போய் அவரோட டெட் பாடி அந்த கம்பியில மாட்டி தொங்கிட்டு இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏற்கனவே செத்து போயிட்டோன்னு உணர்ந்து ஸ்ரீனி பிரம்ம பிடிச்ச மாதிரி ரோட்லயே உட்காந்துறாரு. அப்ப ஏதோ வண்டி வர மாதிரி வெளிச்சம் அடிக்குது. திரும்பி பார்த்தா தூரத்துல ஒரு லாரி வந்துட்டு இருக்கு. அதுல டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல சஜித் உட்காந்துகிட்டு ஸ்ரீனியை பார்த்து வில்லத்தனமா சிரிக்கிறாரு. சஜித் கழுத்துல டிமாண்டி வீட்டுல இருந்து எடுத்த அந்த டாலர் இருக்கு. அந்த வீட்டுல இருந்து அந்த டாலர் யாரு மூலமாவது வெளியே போனா ஏதாவது ஒரு வழியில அந்த டாலர் திரும்பி அங்கேயே போய் சேர்ந்துடும் அந்த பெரியவர் சொல்லியிருப்பாரு. அதுபடி அந்த வீட்டுல இருந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் மூலமா அந்த டாலர் வெளியே வந்துருச்சு. இப்போ டிமாண்டி இந்த 4 பேரையும் கொன்னுட்டு அந்த டாலரை திரும்ப அந்த வீட்டுக்கே கொண்டு போயிட்டு இருக்காரு. அண்ட் இந்த சீனோட இந்த படம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம மித்ரன் வாய்ஸ் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை வேற ஒரு நல்ல படத்தோட மீட் பண்றேன். நன்றி.